அமைச்சர், நான் வந்து 1 hour ஆகுது, இன்னும் சிஎம் காணோம். ஏப்பா தர்மராஜ், மீசைக்கு நீ என்ன என்ன போடுற? சொல்ல மாட்டேயே, அரசாங்க ரகசியமாச்சே. ஏப்பா தினேஷ், அந்த குண்டு வெடிச்சதை பத்தி கண்டுபிடிச்சியா? எஸ் சார், வெடிச்ச குண்டு RDX-40. குண்டுக்கு குலம் கோத்திரம் ஜாதி எல்லாம் கேட்டனா, அதை வெச்சமே யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு நீ ஐபிஎஸ் படிச்ச? நான் சொல்றேன் கேளு, துண்டு போட்டவர்களை எல்லாம் பிடிச்சேன்னா குண்டு போட்டவர்களையும் பிடிச்சிடலாம். வணக்கங்க. நல்லா இரு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல காரியம் செய்யற, நல்லா இருப்ப. தமிழ் தாயின் தாய் மகன் பொன்னுரங்கம், அமைச்சர் பொன்னுரங்கம். அத்தியா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இறங்கி முன்னால போறாமா? ஆமா ஆமா, ரொம்ப முன்னாடி போக விட்டுறாதீங்க. ஆமா, கவுத்தாலும் கவுத்துருவானு. இதுல யார் மந்திரி வந்தா வர்றாரு? இவர்தான். சட்டைய போடாத, பக்கத்துல எனக்கு ஒரு திருச்சி பொம்மை வேணுமா? போடாத, எதுக்கு இது குடுத்து என்ன நடக்க போகுது? போடா. அடி இந்த பக்கம் அடிச்சு பல்ல எடுத்து போற. நான் இப்படிதான் போவேன். வாடி உக்கர். வணக்கங்க. எழிலரசி சொல்லுங்க, இவங்களை எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. எல்லாம் நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த லேடிஸ் உங்ககிட்டயா? என்ன எல்லாம் அறுவரை விழிச்சிருக்க பாத்தீங்களா? அது அடையாளம் தெரியல. போடா. இவங்களுக்கு எதுக்கு இப்ப கல்யாணம்? குழந்தைக்கு ஆசைப்பட்டது. அதான் ஆசைப்பட்டா செஞ்சிட வேண்டியதா? இந்த தலையில பட்டம் கட்டிருக்க அந்த நாய்கள் யாரு? அவங்க எல்லாம் மாப்பிளைங்க. இவனுக்கு தானா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போய் கட்ட சொல்லு. போ. இப்பொழுது தமிழ் தாயின் மூத்த மகன் அமைச்சர் பொன்னரங்கம் அவர்கள் மணமக்களை வாழ்த்தி பேசுவார். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, உருது, துளு, ஹிந்தி, கும்பா அண்ட் தும்பா ஆகிய மாநிலங்களிலிருந்து வந்திருக்கும் மணமக்களை வாழ்த்தி பேசுகின்ற இந்த பொன்னான நேரத்திலே நமது கட்சியின் மகளிரணி தலைவியும் மாநில போற்றும் சமூக சேவகியும் மக்கள் பணியே மகேசன் பணி என்றிருக்கும் தாரை தலைவி கற்புக்கரசி எழில் அரசி எழில் கொஞ்சும் அரசி அவர்களுடைய சீரிய பணியை பாராட்டுகின்ற இந்த நேரத்திலே தியாகங்களை செய்த இந்த பொன்னுரங்கத்திற்கு தமிழகமே தமிழகமே என்ன பரிசு தரப்போகிறாய்? எனக்கு தமிழகத்தின் வரலாற்றிலே பொன்னுரங்கத்தின் பெயர் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள் அதி தொலைவில் இல்லை. நான் பேச பேச என் அருமை தம்பி உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் விடுகிறார். தம்பி அழாதே, நீ பட்ட ரணம் வீண் போகாது. அண்ணன் விரல் அசைத்தால் நீ வீறு கொண்டு எழுவா என்பது எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லிக் கொண்டு உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். வடையில வெளியில விசாரிச்சு பார்த்தேன், ஒரு குண்டு வெடிக்காம இருக்கான். அப்ப மந்திரி அவர் எனக்கு தெரியாது. ஐயா அமைச்சர் பொன்றன் கூப்பிடுறாரு. வாங்க Minister, sir.
ஐயா, ஜனங்கள்லாம் உங்களை பாக்குறதுக்கு பிரியப்படுறாங்க. அவங்களுக்கு ஆறுல ஏதாவது நாலு வார்த்தை சொல்லுங்க. ஹிந்தியில ஏதாவது சொல்றா. மந்திரிஜி, ஏ லோக் ஆப்கோ மில்லா ஜாதா ஹை. அச்சா, சாரி சார். ஏ குண்டு வெடிப்புல பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் இங்க இருக்காங்க. அவங்கள மினிஸ்டர் பார்த்தா குறைஞ்சா போயிடுவாரு. நான் பாக்கணுங்கிற நீ வேண்டாங்கிற. நீ இங்க நாட்டாம. ஆமா சார், நான் தான் இங்க நாட்டாம. நீங்க இல்ல. லெட்ஸ் கோ சார். இதுக்கு முன்னால என் மூஞ்சி பாத்துல போடா. Mr. Surya, I want to talk to them. Why are you stopping me? Sir, it's a security problem, sir. Enna periya security problem? ஜனங்களோட குறைய கேக்குதா மந்திரி? அது சொல்றதுக்கு தான் ஜனங்க. ஐயா, இத மட்டும் நீங்க கேட்காம போறீங்கன்னா பேப்பர் காரங்க எல்லாம் உங்களை பத்தி தப்பா எழுதிடுவாங்க. போங்க, போங்க. ठीक है, ठीक है. நீங்க போங்க. குறுக்க நின்னு தடுப்படியா பின்னாலே போறேன். ஐயா, நீங்க சென்ட்ரல் மந்திரி கூட போங்க. அப்பதான் நல்ல பேர் கிடைக்கும். எப்ப சிஎம் ஆகுறது? சென்ட்ரலுக்கு பின்னால போனா சிஎம் ஆக முடியாதுடா. சிங்கி அடிக்கலாம். ஐயா ஐயா, நல்ல வேளை உழைச்சிட்டீங்களா? நீ பொட்டு சொல்ற அம்மாட்டு பட்டுல பட்டு நமக்கு யார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது? நான் என்ன சொல்லணும்? நீங்க சொல்றீங்க. கொப்பரம் சொல்லுவான். ஏயா, சுடுறதுக்கு முன்னால என்ன ஒரு வார்த்தை கேட்டியா? எப்படி கேக்கணும்? சுடலாமான்னு சொல்லியா? கூட வந்தா கேட்டுக்கலாம். குப்பத்தொட்டில ஒளிஞ்சிருந்தா எப்படி கேக்குறது? நாங்க குப்பத்தொட்டில ஒளிஞ்சதை பாத்துட்டீங்களா? சந்திரா, இது நல்லா இல்ல. You are a brave man. You saved my life. Thank you. அது இல்லைங்க ஐயா. I see you later. பின்னாடி எனக்கே பயமா இருக்கு. மினிஸ்டர், நான் இங்க இருக்கேன். அங்க என்ன பண்றீங்க? உங்களை எப்ப வேணாலும் போட்டோ எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதிரி சீல் கிடைக்குமா சார்? யோ, அவ மனுஷன் தாயா? என் பி ஹரிச்சந்திரன், போய் உட்காருங்க. நான் சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டையும் கட்டுறது இல்லைன்னு சபதம் எடுத்திருக்கான். அண்ணே, நான் இந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? ஆவேசப்படாதே தம்பி, நீ நினைச்சது நடக்கும். சார், இடுப்புல இடுப்புல என்ன இருக்கு? அன்றா இருக்கு, இது தெரியாதா? என்ன பத்தி கேளுங்க ஐயா. அமைதி பூங்காவான தமிழகத்தில் அராஜகம் பெருகிவிட்டது, ஆயுத கலாச்சாரம் நுழைந்து விட்டது. இதற்கு பொறுப்பேற்று உங்கள் அரசு ராஜினாமா செய்தால் என்ன? எதுக்கே ராஜினாமா பண்ணும்? அதிக அளவு ஓட்டு வாங்கி நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். நினைச்சா ராஜினாமா பண்றது, நினைச்சா தேர்தல் வைக்கிறது, மக்கள் வரிப்பணம் என்ன ஆகிறது? வீணாகாது. மக்கள் உங்கள் அரசின் மீது அதிருப்தி அடைந்து விட்டார்கள், இது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், அதற்கு காரணம் தலைமை சரியில்லை என்று பரவலான கருத்து. பாராளுமன்றத்தா இல்ல உங்க சொந்த கருத்தா? இதுக்கு என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் விரும்பினால் அது நடந்தே தீரும். அப்போ அடுத்த முதல்வர் யாரு? நீங்களா? எனக்கு பதவி ஆசை என்றுமே இருந்ததில்லை. கட்சி மாறுவதையே கொள்கையாக கொண்ட அரசியல்வாதிகள் மத்தியிலே 30 வருடமாக நான் ஒரே கட்சியில் இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. பதவியில் இருந்து கொண்டுதான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது அல்ல. எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். என்ன அரசியல் படத்துல வேணாம் வேணாம்னா வேணும்னு தான் இது? தம்பி, அஞ்சாத சிங்கமே, உணர்ச்சி வசப்படாது. எனக்காக நீ போட்டிருக்கும் 1000 தியாகம் செய்ய உறுதியாயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்கு முதலமைச்சர் பதவி வேண்டாம். அதே சமயம் மக்களாக பார்த்து அந்த பொறுப்பை என்னிடம் கொடுப்பார்களே ஆனால் அதை சிறந்த முறையிலே நடாத்தி காட்டுகிறேன் என்பதை உங்களிடம் உறுதியாக கூறுகிறேன். என்ன ஐயா, அந்த சூர்யா அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான். உயிர் இருக்கா? ஊசலாடுதா? போய்தான் பார்க்கணும். பத்திரிகைக்காரர்களே, கட்சி பணி என்னை வாவா என்று அழைக்கிறது. நான் புறப்படுகிறேன். நீங்கள் இருந்து அமைதியாக உணவறிந்து விட்டு என்னை மட்டும் எழுதுங்கள், என்னை மட்டும் எழுதுங்கள். வட வேண்டாம். அடி பலமா பட்டிருக்குன்னு சொன்ன, இங்க வந்து பார்த்தா ஜாலியா காலை நீட்டி உட்கார்ந்துருக்கான். மண்டையில மசிறுதா இல்ல, மூளை கூடவா இல்ல? போடா தம்பி,
தம்பி 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 என்ன பாரு, நான் யாருன்னு தெரியுதாப்பா? அடிபட்டு அரமயக்கத்துல இருக்கிறியப்பா. எனக்கு ஒண்ணு இல்ல சார், லேசான அடிதான். தலையில பெருசா கட்டு போட்டுருக்கே தம்பி, ரெண்டு மாசம் லீவ் எடுத்துக்க. நான் வேணா டாக்டர் கிட்ட சொல்றேன், அந்த ஆள் நமக்கு தெரிஞ்ச ஆள் தான். இல்ல சார், நான் நாளைக்கு டியூட்டில ஜாயின் பண்றேன். உன் கடமை உணர்வை பாராட்டுகின்ற அதே நேரத்திலே உன் உடன் பிறப்பாக ரத்தத்தின் ரத்தமாக ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உன் தாயார் 9 பெற்றெடுத்திருந்தால் 1 தேசத்திற்கென்றே வாரி இழைத்திருக்கலாம். இருப்பதோ நீ ஒருவன், மற்றவர்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதற்கு தம்பி? கட்சி பணிய வாழ்க்கையை நீங்க இருக்கும்போது காவல்துறைய வாழ்க்கைன்னு நான் இருக்க கூடாதா? எதுக்கு சிரிச்சு? நீ பல்ல புடிங்கி வெளியறிஞ்சிருவேன். ஆரஞ்சு படம் வாங்கிட்டு வரலாம் நினைச்சேன், அவசரத்துல மறந்துட்டேன். நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன மாரிமுகோயில் 900 கொண்டாங்க? இல்லண்ணே, நானே 2 வார்த்தை சொல்லி பூசி விட்டுறேன். ஊருக்கண்ணு, உறவு கண்ணு, நாய்க்கண்ணு, நரிக்கண்ணு, தேய்க்கண்ணு, பிசாசு கண்ணு, பட்ட கண்ணு, பொட்டாத கண்ணு, எல்லா கண்ணுகளும் விலகி போய் ஆபீசருக்கு நல்லா தீக்க ஆயுசா இருக்கணும். என்னண்ணே கெட்ட கண்ணு ஊதுனா ஏண்ணா உங்க கண்ணு விழுச்சு? அட பாவி, இது அம்மன் கோவில் விபூதியா இல்ல சுடுகாட்டு சாம்பலா? 2 கண்ணு எரியுது, கண்ணு தெரியல, எங்கடா வழி? இப்படி இல்ல, எப்படி? இந்த பக்கம். எந்த பக்கம்? இங்க வாங்க. எங்க? இதா இங்கயா? இங்க இங்க இங்கயா? இங்க வாங்க. எங்க? அரசியல்வாதிக்கு மட்டும் கண்ணு தெரியாம போக கூடாதுடா, அப்புறம் கையே நீட்ட முடியாது. பாத்து புடிச்சு கொண்டு போங்கடா. கூட ஒரு டப்பா தலைய வந்தான். எங்க இருக்கான்? கொண்டு போடா. வெற்றி மீது வெற்றி வந்து நம்மை சாரும், அதை வணங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். உடனே பதில் சொல்லுடா. வெற்றி என்ன வெத்தரவா கடையில கிடைக்குது வாங்கி தரதுக்கு? என்ன அடிக்கிறதுக்கு முன்னாலே கீழே உனது பிரண்டு பிரண்டு அழுகிற அரசியல்வாதி ஆகிட்டியா? அண்ணே பேப்பர்ல போட்டோ வந்திருக்கு. 30 வருஷம் அரசியல் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்டா. என்ன மாதிரி பெரிய தலைவர்கள் போட்டோ எல்லாம் அடிக்கடி பேப்பர்ல வரத்தான் செய்யும். இது உங்க போட்டோ இல்ல. பின்ன நாயே உன் போட்டோவா? என் போட்டோம் இல்ல, உங்க போட்டோம் இல்ல. இன்னைக்கு அடிக்கடி கார்ல தள்ளிட்டு போவீங்களா? ஒரு பட்லி அவ போட்டோ. அவ போட்டோவா? ஏன் அவளு மந்திரியாக ட்ரை பண்றாளா? எங்க பேப்பர் கூட பிரபல கட்சி மகளிரணி தலைவி விபச்சாரத்தில் கைது. இவ பிரபலமானதே அதுல தானடா. அம்மா இவட கைது பண்ணது யாரு? நம்ம வீரசூரியா. வர வர உனக்கு வாய் நீண்டு போச்சு. கமிஷனருக்கு போன போடுறா. காலங்காத்தால் நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்க. யாருமா அது லைன்ல? சார் வணக்கம் சார், நான் தான் சார் கமிஷனர் தர்மராஜ் பேசுறேன். யோ எழுதி எங்கயா? சார் இப்பெல்லாம் நான் அங்க போறது இல்ல சார். யோ நீ போகாம போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அவளை கைது பண்ணி லாக்கப்பில் வச்சிருக்காங்களாமே. என்னது, மகளிர் அணி தலைவிய அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்களா? இருக்காது சார். நாட்டுல என்ன நடக்குதோ உங்களுக்கு தெரியாது, டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது சார். நீங்க கவலையே படாதீங்க சார். அவங்களை எந்த ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு 5 நிமிஷத்துல ரிலீஸ் பண்ணிடுறேன் சார். 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுவேன். எழுதி என் கூட போன்ல பேசணும். என்ன? கண்டிப்பா பேசுவாங்க சார், நிஜமா பேசுவாங்க சார். நான் உடனே வேலை செய்யறேன் சார். வணக்கம் சார், வச்சிடறேன் சார். யோ யார் யாங்க? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம முதல்வர் ஆகிட்டா பதவி பிரமாணம் கூட எடுத்துட்டேன். அது வெறும் கனவு. கனவு கூட கையெழுத்து போட விட மாட்டியா? கனவு எல்லாம் மேக்ஸிமம் பலிக்காதண்ணே. கனவு பலித்தது, கனவு பலித்தது அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுறாங்க. அது சும்மா என்ன பலிக்காது. நான் உன்ன கேட்டா முதல்வர் பதவி இருக்கட்டா, முதலுக்கே மோசம் வந்து போல் இருக்கு. என்ன சிஎம் எல்லா மந்திரிகளையும் ராஜினாமா கையெழுத்து வாங்கி சொன்னாங்களாம். இன்னைக்கே இப்பயே கொடுத்தாங்கம்மா. அது மட்டும் இல்ல, மந்திரி சபையை மாத்தி அமைக்க போறாங்களாம். இந்த கட்சி ஆரம்பிச்ச 4 பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கு பின்னாடி வந்தவன் சிஎம் ஆகிட்டான், என்கிட்டயே ராஜினாமா கடிதமா? கவனிக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா என் ஆளை புடிச்சு நீ உள்ள வச்சிருப்பேன் தலைவா. கொண்டா அவனை புடிச்சு நீ உள்ள வச்சதுனால நாடே கொந்தளிச்சு போச்சு. அவன் யாருன்னு தெரியுமா? எனக்கும் தெரியாது. இவங்க எங்க இங்க சார்? தினேஷ் கொலை விஷயமா அவங்க கிட்ட விசாரிச்சுட்டு இருந்த சார். அந்த கேசட் என்ன கேசட்? நீ எங்க விட்டுட்டு இவங்களை மிரட்டினா? ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் தங்கச்சிக்கே இந்த நிலைமைனா? யோ உங்க டிபார்ட்மெண்டால கவர்மெண்ட்டுக்கே கெட்ட பேரியா? அது வந்து சார் சுமாரியா. அம்மா நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன். யார் மேல சந்தேகப்படுறது உங்களுக்கு ஒரு வியவஸ்தையே கிடையாதா? விட்டா என்ன கூட அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்க போட்டிருக்கேன். அம்மா இவங்க கேட்கற கேசட் கிடைச்சா என்கிட்ட கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
ஏம்மா இப்ப உங்க கூட துணைக்கு யார் இருக்கா? நீங்க போயிட்டு வாங்க. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார். நான் என்னமோ உதவி செஞ்சேன், என் கடமை தானே செஞ்சேன். போயிட்டு வாங்க. நீங்களே விசாரிக்க சொல்லிட்டு. ஆமா, நீ விசாரிச்சு கிடைச்ச. இதுகளை எல்லாம் கொஞ்சம் விட்டுத்தாயா பிடிக்கணும் சார். ப்ரமோஷன் தரா, நான் உன்னை தூக்கி விட்டுறேன், நல்ல உயரத்துல தூக்கி விட்டுறேன். இப்ப போய் உட்காந்துக்க. பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். என்னையா ஹால்ல யாரும் விடுறதுல யோசிச்சே இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்போர் சங்கம் பணத்தை கட்டிட்டு போனாங்க, கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாத்தம் வாயா. என்னை தலைவர் பதவியிலே அமர வைத்து சந்தோஷத்திலே மூழ்க வைத்து வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்ன தலைவன் ஆக்கியிருக்கானுங்க. தலையாற்றவன் தாண்டா தலைவன். தொண்டர்களே, தோழர்களே, எதிர்கால தலைவர்களே, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும்தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும். எனது தோழர்களே, இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கணம் முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும். இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு. நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் சொந்த கட்டடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. தலைவா, நமக்கு எதுக்கு கட்டடம்? இந்த மாதிரி கூட்டத்தில் பெரிய பெரிய ஹோட்டல் நடந்துட்டு போக வேண்டியது தலைவா? போய் உட்காருப்போம். போ. இந்த மாதிரி குறுக்கால பேசுறது உன்னுடைய தப்பு இல்ல, பழைய தலைவருடைய பழக்க வழக்கம். கட்டடம் உங்களுக்காடா கேக்குறான், அவனுக்கு கேட்டுக்கிறான்டா. பாருங்க, உங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நீங்க பேசலாம், இடையில பேசுறீங்க, சபையை விட்டு தள்ளி வச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மைக் என் கைக்கு வரலன்னா நான் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீங்க. பேச சொல்லுங்க. என்னென்ன ரீல் விடணுமோ விடு. போட போட. அடுத்தவன என்னைக்கு பேச? மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட்டு பிச்சைக்கார தலைவர் அவர்களே, வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா ஆயே வணக்கம். சங்க கட்டடமும் நாம எப்படி இருக்கணுங்கிறதா இப்ப முக்கியம். ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு தெருவுல, ஏதோ ஒரு மூலையில அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ பிச்சு எடுத்தேங்கிறதுக்காக இன்னைக்கு நீ தலைவன் ஆகிட்ட. மக்களை நீ சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? நான் மக்களோடு மக்களாக ரத்தத்தின் ரத்தமாக ஊறிக்கொண்டிருக்கிறேன். என்னை கேளுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க தலைவா. எஸ் கமி. பத்து தெருவுக்கு மேல ஒருத்தன் பிச்சு எடுத்தான்னா அவனுக்கு வேற எந்த ஏரியாவுமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி காலம் காலமாக அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சிற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள், மம்மி டாடி. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. மம்மி டாடி, மம்மி டாடி, டாடி டாடி. பத்து பேத்துக்கு டாக்ஸி வாங்கி கொடுத்துருக்குறோம், பத்து இருபத்தஞ்சு பேத்துக்கு வேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம்,
இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஆனா எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் பிச்சை எடுத்து வந்தானான்னு என்ன கேட்டது என் பசங்க கேட்டு துடிச்சு போயிட்டாங்க. அதனுடைய விளைவு நான் இங்க வந்து நிக்கிறேன். நீ என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த 10 ரூபாய் புடிங்க, அதுல போடு, நான் டச் பண்றது இல்ல. Somebody getting 5 rupees. But I am getting 10 rupees. Hey, நீ நம்ம ரூட்டுக்கு வந்துட்டியா? நான் சும்மா தான் இருந்தேன், நீ தான் மூக்கு சொரிஞ்சு விட்ட. ஆமா, நான் மூக்க சொரிஞ்சு விட்டேன், இப்ப நீ என் நாக்கையே சொரிஞ்சு விட்டேன். மவனே, நீ இந்தியாவில் தான் டூர் போக முடியும். I am world tour. இனிமேல் பாப்போம். மீட்டட் மம்மியும் நீயே, டாடியும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. மம்மி டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்க, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா. அப்படி எல்லாம் சொல்லப்படாது, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. ஆஹா, இனிமே உனக்கு மரியாதை இல்லடா. உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? ஓஹோ, நீங்க வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சீங்களா? வராம என்னப்பா பண்ணுவேன்? நான் எவ்வளவு மரியாதையா வெளியில நின்னு ஏதாவது இருந்தா போடுங்கன்னு கேட்டேன். நீ இல்லன்னு சொல்றத வெளியில வந்து சொல்லிருக்கலாம் இல்ல? அது என்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு குரலை மட்டும் வெளியே அனுப்புறேன்? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுதா? வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் கூட எங்களை பார்த்தா வெளியில வந்துடா குலைக்குது. நீ வர்றதுக்கு என்னடா கேடா? என்கிட்ட ஒண்ணும் இல்ல, மரியாதையா வெளில போயிடு. உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வந்து போடு. வீட்டுக்குள்ளேயும் ஒண்ணும் கிடையாது. அப்ப என் கூட வா. ஐயோ, உங்ககிட்டயும் ஒண்ணு இல்ல, வீட்லயும் ஒண்ணு இல்ல, வெறும் வீட்டுல உட்காந்துட்டு என்னடா பண்ண போற? என் கூட வா. அஞ்சு தெருவுல பிச்சை எடுத்து கொடுக்கறேன், அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம போடு. இருக்கு. அப்ப கூடு. இந்த 5 ரூபா இத நான் வெளியில நின்னு கேக்கும் போதே கொடுத்திருந்தா வாங்கியிருப்பேன். இந்த 10 ரூபா ஜவாய் இத நான் வீட்டுக்குள்ள வந்தோன்னு நீ கொடுத்திருந்தா வாங்கியிருப்பேன். இந்த 50 ரூபா இதையும் நான் வாங்கலன்னா உனக்கு தான் கேவலம். அப்பா, பரம்பரமான தப்பிச்சுது. மம்மி டாடி ஹெல்ப் மீ, மம்மி டாடி ஹெல்ப் மீ. ஓஹோ, நீங்களா இங்கிலீஷ்ல வேற பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நோ நோ, திஸ் இஸ் நேஷனல் டேப் ரெக்கார்ட், நேஷனல் லாங்குவேஜ். நீங்க கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க கூடனா இந்த நாட்டுல இவங்க தான் பேசணும், இவங்க பேசக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இது என்ன டேப் ரெக்கார்ட் வச்சு பிச்சை எடுக்கிறேன்? வர வர அந்த வீட்டுக்காரன் கிட்ட கத்தி கத்தி உயிர் போகுதியா? சில பேமானிங்க 10,000 கேள்வி கேட்டுவிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறானுங்க. இந்த மாதிரி கேவலமான குரல்ல காலையில ஏன் கேப்பானு அந்த டேப் ரெக்கார்டு. அது மட்டும் இல்ல, சோத்த போடுறானுங்க, தண்ணி கொடுக்கறானுங்க. வெரி பேட் வாட்டர், அவுட் சைடு பொலிஷன், இன்சைடு இன்ஃபெக்ஷன், ஓவர் சவுட்டிங், த்ரோட் பெயினிங். அப்ப சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்தா வேண்டாம்பீங்க. நீங்க ஒன்லி ரைஸ் மட்டும் போடுங்க சார். ஆல்ரெடி நான் பிஸ்லரி வாட்டர் வச்சிருக்கிறேன். ஃபேமிலி டாக்டர் அட்வைஸ், ஒன்லி மினரல் வாட்டர் தான் சாப்பிட சொல்லி. ஊருக்குள்ள மஞ்சக்காமால பேதி வாந்தி இவங்க எல்லாம் ஓவரா நடமாடுறாங்களா? கீப் இட் அப். அவன் யாரு, எந்த ஊரு, என்ன வேலை செய்யறான்னு தெரியாம உன்னை அவனுக்கு எப்படி கட்டி வைப்பேன்? அப்பா, இந்த பார், உன்னை ஒரு பிச்சைக்காரனுக்கு கட்டி வச்சாலும் வைப்பேன்னு தவிர அந்த பையனுக்கு கட்டி வைக்க மாட்டேன். அம்மா தாயே, பாத்தியா அவனுக்கு தேவையானது எவ்வளவு அழகா கேக்குறான். என்னப்பா வேணும் உனக்கு? ஏதாவது பொண்ணு இருந்தா போடுங்க ஐயா. உங்க பொண்ணு எனக்கு கட்டி வைங்க ஐயா. ஏயா, சோறு போய் காசு போய் பொண்ணு கேக்குதா உனக்கு? என்ன திமிர் இருந்தா என்கிட்ட பொண்ணு கேப்ப நீ? உனக்கு என்ன தினாவிட்டு இருந்தா ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுவேன். அது என்னையா உன்ன பிச்சைக்காரனுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்றீங்க? எங்க தைரியம் இருந்தா உன் பொண்ணை எனக்கு கட்டி வைப்பாப்போம். அது என்னையா பிச்சைக்காரன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஊரு பேர் தெரியாத ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறத விட தினமும் இதே தெருவில் பிச்சை எடுக்கிற எனக்கு கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு? என் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? சிட்டியில எத்தனை பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனில என் ஷேர் மார்க்கெட் என்னன்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியாம சொல்லிட்டேன். உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலேயே கல்யாணத்தை பத்தி பேசலாம். தலைக்கு மேல முடி இருக்கு, கையில சட்டி இருக்கு, காலு கீழே செருப்பு இருக்கு, ஓ மண்டைக்கு லவ் ஃபெயிலியர் தான் ஆகியிருக்கும். அந்த வயிற்றுல அந்த பொண்ணோட லவ் கெடுத்துறாதே, போய் அவ காதலோடவே வாழவை. போடா அரக்கிரவுண்ட் தலையா. மம்மி, நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. அப்படியே உள்ளவா, இங்க நிறைய குழம்பு இருக்கு, சோறுதான் இல்ல.
ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டிட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவானுங்க போல இருக்குடோ. ஏண்டா நடிச்ச ஒழுங்கா அம்மா தாயன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பழைய வார்த்தை. உனக்கு பூசா ஒண்ணு சொல்லித்தாரன்னு சொல்லி என்ன இப்படி எல்லாம் அடி வாங்க வச்சுட்டியாடா பாவி. உன்னை தனியா வந்து அடிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் சங்க தலைவரையும் சங்க தலைவியையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். உன்னை யார அடிச்சாங்க? ஒருத்தனா ரெண்டு பேரா சொல்றதுக்கு? ஒரு தெருவே சேர்ந்து மொத்தி பிடிச்சு. நான் கத்து கொடுத்தத கூப்பிட்டதால உன்னை தெருவே சேர்ந்து அடிச்சா? எங்க ஒருக்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனிய வச்சு இனிமே சொல்லுவியா? 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 வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாய. உன்னை நான் என்னன்னு கூப்பிட சொன்னேன்? மம்மி டாடின்னு கூப்பிட சொன்னா டாடி விட்டுட்டு மம்மிய போய் வாடினா எந்த டாடிக்கு தாண்டா கோபம் வராது? சொறி புடிச்ச பயல எல்லாம் தலைவே, புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற தலைவீன்ற தலைவீன்ற. போன வாரம் 15,000 பேங்க்ல போட்டேன், இந்த வாரம் 14,700 ருபீஸ் தான் இருக்கு. 300 ருபீஸ் கம்மியா இருக்கு. இது எப்படி சரி கட்டுறது? வெள்ளச்சாமி. எது வெள்ளச்சாமியா? ஏ குள்ளி, பேர் வச்சு கூப்பிடுறே. கூட பிறந்தவங்களை அண்ணன்னு கூப்பிடலாம், மரியாதை கொடுக்கறவங்களை அண்ணன்னு கூப்பிடலாம், மனசுக்கு பிடிச்சவங்களை அண்ணன்னு கூப்பிடலாமா? சரி தம்பின்னு கூப்பிடு. ஏய், இத்தனை நாள் அந்த சொறி மண்டையும் கோண வாய மனசுல இருந்துட்டு இன்னைக்கு என் மனசுக்கு வந்தீங்கன்னா எனக்கு சொறி புடிச்சிரு, என் வாயும் கோண வாயா போயிடும், தள்ளி உட்காரு. இல்லங்க, அவர்தான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நான் எப்போ உங்களதான் நினைச்சிட்டு இருக்கேன். என்னது அஞ்சல, நீ சொல்றது உண்மையா? கண்ணு தெரியாதவனா வெள்ளச்சாமின்னு நான் எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன்? எப்படி எல்லாம் உங்க ஸ்மெல்லதான். நான் எப்போ உங்களையே நினைச்சிட்டு இருக்கதால நீங்க எங்க பாஸ் பண்ணாலும் உங்க ஸ்மெல்ல என்னால கண்டுபிடிக்க முடியும். எந்த நேரமும் குடிக்காம சுத்திட்டு இருக்க உன்னோட ஸ்மெல்ல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க பணத்தை தானே எண்ணிட்டு இருந்தீங்க, அது எப்படி உனக்கு தெரியும்? வாசனைய மூக்கலையும் சவுண்ட காதலையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு நல்ல பாம்புக்கு பிறந்து விடு, மத்தவங்க எல்லாம் என்ன கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிக்கறாங்க. Day is a dark, night is a dark, year a dark, what? Blind is a dark, but our love is always bright. ஐயோ, நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும். Let us go to America after marriage. Yeah.